நூல்கள். அது இந்த 18 நூல்களில் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் தான். நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல். அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும், என்ன பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். ரொம்ப தான் படிச்சினேன்னு தற்புகழாகாதடா, எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர் கதிர் நாய் ஞாயிறை கை குடையும் காக்கும். இந்த சூரியனை கையில் இருக்கிற கூட காத்துக்கிடுமா, நிழல் கொடுத்துருமா. அலர் கதிர் ஞாயிறை கை குடையும் காக்கும், சிலர் கற்றார் கண்ணும் உளவாம் பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். ரொம்ப படித்தவனுக்கு கொஞ்சம் படித்தவன் அச்சாணியாக இருக்கானா, இல்லைன்னா வண்டி ஓடாதான். இது நாலடியா. இப்படி ஒவ்வொரு குரலையும் நீங்கள் எடுத்துக்காங்களேன், ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 18 நூல்கள் நீதி நூல்கள் தான். இதில் தெய்வ புறவல் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார். இருவேறு உலகத்து இயற்கை இதில் திருவேறு தெள்ளியராதலும் ஏறும்பார். ரெண்டு வகையான இயற்கையை படைத்தது இந்த உலகம். இரவு இருக்கும்போது பகல் இல்லை, பகல் இருக்கும்போது இரவு இல்லை. இதை போலவே ஞானம் உள்ளவனிடம் செல்வம் இல்லை, செல்வம் உள்ளவனிடம் ஞானம் இல்லை. திருவேறு, திரு என்றால் செல்வம், தெள்ளியர் ஆதலும் வேறு, தெள்ளியர் என்றால் ஞானம், ரெண்டும் வேறு வேறுனார். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். தமிழ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். அதனால்தான் அந்த கால்டுவெல்னு ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒப்பிலக்கணம் தந்துட்டு போயிருக்கான், அங்கே தமிழ் படித்தவனெல்லாம் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியல. புரியுதா உங்களுக்கு? தமிழில் அத்துப்படி இங்கே இருக்காங்க. ஒப்பிலக்கணம் தந்தது கால்டுவெல்.